வணக்கம். செய்தி சுருக்கம். வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகளை கண்காணிக்க எடுத்து வரும் கூடுதல் நடவடிக்கைகள் குறித்து சுகாதார செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த ஒரு இன்னொரு வகையான கோவிடோட ஸ்ட்ரெயின் லைனேஜ் B117 அப்படின்னு இந்த லண்டன்ல இந்த பைலோஜெனடிக் கிளஸ்டர் இருக்கிறதுனால தற்காலிகமாக குறிப்பாக நம்மளோட நாளைய தினம் 23:59 22ஆம் தேதியிலேருந்து December 31ஆம் தேதி வரைக்கும் ஃப்ளைட்டை தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் நம்மளோட தலைமை செயலர் எல்லா ஃப்ளைட்ஸ்லேயும் அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கைட்லைன் படி நம்ம இதுவரைக்கும் ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் டெஸ்ட் எடுத்து தான் பீப்புள் வராங்க. 96 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அவங்கள ஹோம் குவாரண்டைனில் வீட்டுக்கு அனுப்பிட்டுருந்தோம். அந்த முறையை மாற்றி இப்போ மீண்டும் இந்த இடத்துல பரிசோதனை செய்கிறோம். அதுக்கு தான் நம்மளோட டிபிஹெச் டாக்டர் செல்வநாயகம் அவர் வந்து அவரோட டீம் டிடி செங்கல்பேட்டு, அதே மாதிரி கார்பரேஷன் அதிகாரி, அதே மாதிரி ஏர்போர்ட்டில் இருக்கிற 4 மருத்துவர்கள், அதே மாதிரி ஏர்போர்ட் ஆஃபீஸர் சபிதா, இவங்க எல்லாமே தயார்படுத்தியிருக்காங்க. இங்கே நாங்கள் இந்த கவுண்டர்ஸும் ரெடி பண்ணிட்டோம். நம்ம இப்போ ஃப்ளைட்ஸை பார்க்கும்போது நமக்கு நல்ல செய்தி என்னென்றால், பிரிட்டிஷ் ஏர்வேஸோட ஃப்ளைட்டு இன்னைக்கு கார்த்தால் போய் இனிமேல் 24 தான் எதிர்பார்த்து இருந்தோம், அந்த ஃப்ளைட் இனிமேல் இருக்காது. ரெண்டு ஃப்ளைட்டு இப்போ வந்திருக்கு டெல்லியிலேருந்து. இப்போது யூகேவோட டைரக்ட் ஃப்ளைட்ஸ் மட்டுமல்லாமல் வேறு ரூட்டில் யூகே பேசஞ்சர்ஸ் வந்தால் கூட அதை ட்ராக் பண்ணுறோம். 1126ங்கிற டெல்லி ஃப்ளைட்டில் 8 பேரும், 553 டொமஸ்டிக்ல அதில் 6 பேர், அவங்க ரெண்டு அவங்களையும் ட்ராக் பண்ணி இமிக்ரேஷன் முன்னாடியே அவங்களையும் எடுத்து இங்கே தனியாக பெய்டு குவாரண்டைனோட வசதியும், அதே மாதிரி யாருக்காவது அந்த மாதிரி பண்ண முடியலைன்னா ஃப்ரீ குவாரண்டைன் வசதியும், உடனடியாக ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே டெஸ்ட் பண்ணக்கூடிய எஸ்பிஎச்எல் லேப்க்கு அனுப்பி நெகட்டிவாக இருந்தால் உங்களுக்கு ஹோம் குவாரண்டைன் போடுவோம், பாசிட்டிவாக இருந்தால் மருத்துவமனை போடுவோம். இன்னொன்று முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த பர்டிகுலர்லி இந்த டெல்லியால் வர ஃப்ளைட்டில் யாராவது யூகே பேசஞ்சர்ஸோட கூட இருந்தால் அவங்கள்ட்டையும் நாங்கள் வந்து ஏற்கனவே ஃபுல் லிஸ்ட்டை எடுத்துடுறோம். அந்த ஃப்ளைட்டில் வரக்கூடியவங்களுக்கு கடந்த 1 வாரம் வந்தவங்களோட லிஸ்ட்டை நம்மளோட டிஎன்இஜி ஏஜென்சி மூலமாக எடுத்து அவங்கள்ட்டையும் இந்த தகவலை சொல்லணும். பட் யாராவது பைசான்ஸ் உங்களுக்கு காய்ச்சலோ ஏதாவது அறிகுறி இருந்தாலோ, நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க அப்படி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்தாலோ, இமிடியேட்டாக நீங்கள் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டுக்கு உட்படுத்திக்கங்கன்னு சொல்லியிருக்கோம். பதட்டத்துக்கான எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. இதை நம்ம முன்னெச்சரிக்கையாக மத்திய அரசு ஸ்டெப் எடுத்திருக்கு. மாநில அரசும் ஏற்கனவே பல்வேறு ஸ்டெப்புக்கு இணங்க இப்படி பண்ணியிருக்கோம். இன்னும் ஐஇசி விழிப்புணர்வு பலகைகளும் போட்டிருக்கோம். எல்லாரும் தயார் நிலையாக 24/7 இந்த வர ஃப்ளைட்ஸுக்கு தயாராக இருக்காங்க. நாளை ஈவினிங் இந்த ஃப்ளைட்ஸ் முடிந்த போதிலும் மற்ற ரூட்டில் வராமல் இருப்பாங்களாங்கிறதையும் ஏர்போர்ட்டில் ஒவ்வொரு ஏர்லைன்ஸோடையும் இங்கே ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் நம்ம கோஆர்டினேட் பண்ணி பண்ணிடுவோம். சென்னை மட்டும் இல்லாமல் நம்ம கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அங்கே தலைமை செயலர் அந்த அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. சுகாதாரத்துறை மூலமாக அனைத்து மாவட்ட ஆட்சியரும் அவங்களுக்கும் அதை ரீகம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த மிக விரைவில் அந்த ஏர்போர்ட் டீமும் அப்படியே வெல் கோஆர்டினேட்டடாக ஏர்போர்ட் டாக்டர்ஸும் கூட இருக்காங்க. நம்ம ஏற்கனவே முன்னாடியே இதை பண்ணிட்டு இருந்ததுனால ஃபுல்லாக தயாரில் இருக்கும். பப்ளிக்கும் நல்லா கோஆப்ரேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா அது ஒரு எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்குது. பட் ஆனாலும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அவங்க இமீடியட்டாக கோஆப்ரேட் பண்ணுறாங்க. திருச்சி மாவட்டம் முசிறியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் 108 பெண்கள் விளக்கு பூஜை செய்தனர். கொரோனா வைரஸ் முழுமையாக ஒழிய வேண்டி இந்த சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இடைவெளி விட்டு அமர்ந்து மாஸ்க் அணிந்து வழிபாடு செய்தனர். சுத்தமாய் கருணாய் போற்றி விஜய ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை செய்த தமிழக அரசின் அவசர சட்டத்தை எதிர்த்து விளையாட்டு நிறுவனங்கள் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தன. மனு விசாரணைக்கு வந்தபோது ரம்மி விளையாடுவது பாதுகாப்பானது, அதனால் பாதிப்பு இல்லை என தெரிவித்தனர். குதிரை பந்தயங்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கவில்லை, அதுபோல் இதையும் கருத வேண்டும். அவசர சட்டத்துக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பு வக்கீல் பேசினார். ஆன்லைன் ரம்மி விளையாடும் பலர் லட்சக்கணக்கில் பணம் இழக்கின்றனர், பலர் தற்கொலை செய்துள்ளனர். அதனால் தடை தொடர வேண்டும் என அரசு தரப்பு வக்கீல் வாதிட்டார். குதிரை பந்தயமும் ரம்மி விளையாட்டையும் ஒன்றாக கருத முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். விசாரணையை ஜனவரி 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனா்.
ஊழல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்க அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு கோர்ட்டுகள் அமைக்க மாநில அரசுகள் உத்தரவிட வேண்டும் என சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கறிஞர் அஸ்வினிகுமார் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்தியா சுதந்திரம் அடைந்து 73 ஆண்டுகள் ஆகியும் கருப்பு பணம், பினாமி சொத்து, வரி ஏய்ப்பு போன்ற பல ஊழல் வழக்குகள் நிலுவையில் உள்ளது. தனி கோர்ட்டுகள் அமைக்கப்பட்டால் விரைவில் விசாரிக்க முடியும் என குறிப்பிட்டார். இங்கிலாந்தில் புதிய வகை வைரஸ் பரவி வருவது போல் இந்தியாவில் அந்த நிலை ஏற்படுவதை தடுக்க மகாராஷ்டிரா அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இன்று இரவு முதல் ஜனவரி 5 வரை இரவு 11 மணி முதல் காலை 6 மணி வரை ஊரடங்கை அமல்படுத்தியுள்ளது. ஐரோப்பா, அமெரிக்கா நாடுகளிலிருந்து மகாராஷ்டிரா வந்தவர்கள் கட்டாயம் 14 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள உத்தரவிடப்பட்டது. அமெரிக்காவில் கொரோனா நிவாரணங்கள் வழங்க 66 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய அந்நாடு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. வறுமை கோட்டின் கீழ் இருப்பவர்களுக்கு தலா $600, அதாவது 44,000 ரூபாய் வழங்கப்படும். வேலை இழந்த 3 லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு தலா $300, இந்திய மதிப்பில் 22,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.